ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹிபா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2 என்னன்னு பார்க்க போறோம். சோ இது எல்லாமே ரிலேஷன் பொறுத்து இருக்கும், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். சோ வந்து எப்படி பண்றதுன்றத ஈஸியா சொல்லி தரேன். நம்ம சம் என்னன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 7 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 3, 0, -1 அண்ட் 7. Which of the following are relation from A to B? னு கேட்டிருக்காங்க. சோ ஏ ல இருந்து பி போற ஃபங்க்ஷன் வந்து எதெல்லாம் வந்து ரிலேஷன் அப்படின்றது கேக்குறாங்க. நமக்கு ஒரு 4 க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க. சோ வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எழுதியிருக்கேன். R1 is equal to 2, 1, 7, 1 இல்லீங்களா? சோ இப்ப நான் இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா, ஏ டு பி னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ ஏக்கு வந்து செட் வரைஞ்சிடலாம், 1, 2, 3, 7. அதே மாதிரி உங்க பிக்கும் செட் வரைஞ்சிடுங்க, 3, 0, -1 அண்ட் 7. இப்போ இது வந்து ஏ, இது பி இல்லீங்களா. சோ இது ஏல இருந்து பி, 2 ல இருந்து 1. சோ 2 ல இருந்து 1 நமக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி 7 ல இருந்து 1 நமக்கு ஆன்சர் கிடையாது. சோ ஃபங்க்ஷனே இல்ல. சோ என்ன சொல்லலாம், R1 இஸ் நாட் அ ரிலேஷன். அவ்வளவுதான் நம்ம சம். ரொம்ப சிம்பிள். சோ சொல்யூஷன் வந்து கீழே எழுதிடலாம். R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ரொம்ப சிம்பிள். எல்லா க்வெஸ்சனும் இதே மாதிரி ஆரோ டயக்ராம் நம்ம வரைஞ்சு பார்த்து ஆரோ டயக்ராம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து நமக்கு ரிலேஷன் எழுதணும். ஆரோ டயக்ராம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நாட் அ ரிலேஷன் எழுதணும். இப்ப R2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா -1, 1 சரிங்களா. இப்ப 1, 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பாக்கலாமா. சோ நான் தனியா திருப்பி வரைஞ்சுக்கலாம், இல்லனா நம்ம ஒரே இது வரைஞ்சதுல இருந்து கூட நம்ம வந்து பாக்கலாம். சோ இந்த க்வெஸ்சனுக்கு நான் இங்கிருந்தே பாக்குறேன். -1 ல இருந்து 1, ஆக்சுவலா ஏ செட்ல -1 நமக்கு இல்ல, அப்புறம் -1 ல இருந்து 1 போகாது. சோ R2 இஸ் ஆல்சோ நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. புரியுதுங்களா? தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, R3 இஸ் ஈக்வல் டு 2, -1 7, 7 அண்ட் 1, 3. இது மூணு இது வருது இல்லையா. சோ நம்ம தனியாவே ஒரு இதை எழுதிடலாம். நீங்க சைட்ல ஒன்னே ஒன்று வச்சுட்டு கூட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாம்ல வந்து நீங்க சொல்லலாம். 3, 0, -1, 7. சோ இது பி, இது வந்து ஏ இல்லையா. 2, -1. அப்ப 2 ல இருந்து -1 ஃபங்க்ஷன் இருக்கு, 7, 7 ஃபங்க்ஷனும் இருக்கு, அண்ட் 1, 3 ஃபங்க்ஷன் இருக்கு. சோ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ நம்ம இப்ப என்ன எழுதலாம், R3 இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு, என்னன்னு பாக்கலாம். இப்ப நான் ஃபோர்த் க்வெஸ்சன் எழுதியிருக்கேன். R4 இஸ் ஈக்வல் டு 7, -1 0, 3, 3, 0, 7. இப்ப வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாக்கலாம். 7 ல இருந்து -1 சாட்டிஸ்ஃபை ஆகுது, பட் 0 ல இருந்து 3 சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லீங்களா. சோ ஒரு இது வரல. அண்ட் 3 ல இருந்து 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது, அண்ட் ஆல்சோ 0 to 7 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது ரிலேஷன் வந்து ட்ரூன் ஆகும். சோ என்ன எழுதலாம், R4 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. புரியுதுங்களா? சோ இப்ப வந்து டவுட் இருக்கும், எதெல்லாம் ரிலேஷன் எதெல்லாம் நாட் அ ரிலேஷன் அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஒரு இல்லனா ஒரு ரீகால் மாதிரி பாக்கலாம். இப்ப இந்த 4 சப்டிவிஷன் நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்கான ஒரு ரீகால் மாதிரி பாக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு 2 செட் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஏ அண்ட் இது வந்து நான் பின்னு எடுத்துட்டேன். இதுல வந்து 1, 2, 3, 4 இருக்கும், இதுல வந்து சும்மா 2, 4, 6, 8 இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு இந்த பக்கத்துல இருந்து எல்லா நம்பர்ல இருந்தும் இந்த சைடு போயிருக்கணும். முதல்ல இந்த மாதிரி ஆரோ டயக்ராம்ல வந்து ஏ செட்ல இருந்து பி செட் வந்து நம்மளோட ரிலேஷனா இருந்தால் இந்த
இன்புட்ல இருந்து இந்த அவுட்புட், இது குவெஸ்டின் ஆன்சர் மாதிரி வச்சுக்கோங்க. சோ இது டைரக்டா எல்லாமே போனா அது வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இந்த சைட்ல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து போகலனா கூட அது என்னது, நாட் அ ரிலேஷன். புரியுதுங்களா, எல்லாமே முதல்ல போயிருக்கணும், அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏ செட்ல இருந்து பி செட்னா எல்லாமே வந்து ஆன்சர் வந்து லைன் போயிருக்கணும், அப்படி வரைஞ்சாதான் அது என்னது, ரிலேஷன். ஒரு நம்பர்ல இருந்தாவது நமக்கு ஃபங்க்ஷன் வந்து மூவ் ஆகல அப்படின்னா அது என்ன சொல்லணும், நாட் அ ரிலேஷன். இது ஒரு கண்டிஷனா. இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். சேம் இதே டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஏ எடுத்துக்கலாம், இது பி எடுத்துக்கலாம், 1 2 3 4, இது வந்து 2 4 6 8. இப்ப வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. இப்படி போனா அது என்னது, நாட் அ ரிலேஷன். பட் ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஒரே ஆன்சர் இருக்கலாம், சரிங்களா. ரெண்டு தனித்தனி க்வெஸ்சனுக்கு ஆர் வந்து ஆன்சரா இருக்கலாம். இப்படி இருந்தா அது வந்து ரிலேஷன். பட் ஒரு க்வெஸ்சனுக்கு எப்பவுமே ரெண்டு ஆன்சர் இருக்க கூடாது, ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கும் அப்போ, இல்லைங்களா. ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். சோ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுதான் நம்ம ரிலேஷனா இல்ல நாட் அ ரிலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். சோ நான் சொல்லி கொடுத்த நாலு சப் டிவிஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். செகண்ட் க்வெஸ்சன் என்ன நான் படிக்கிறேன். So let A is equal to 1, 2, 3 up to 45 and R be the relation defined as is square of, அப்படினா என்ன அர்த்தம், square of வந்துறது வந்து அதோட answer relation அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒன்னா ஒன் ஸ்கொயர், ஒன் ஒன் ஜார் ஒன், டூனா டூ டூ ஜார் ஃபோர், த்ரீ த்ரீ ஜார் நைன், ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன், அந்த மாதிரி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா. ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் of A cross A also find the domain and range of R. சரிங்களா, இப்ப நம்மளோட find என்ன, அதுதான் மெயின். டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது A is equal to 1 ல இருந்து 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ரிலேஷன் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப், சரிங்களா. இதெல்லாம் தான் முக்கியம் ஒரு க்வெஸ்சன்ல, கிவன் டேட்டா என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டிஷன், லாஸ்டா நம்ம வந்து சொல்யூஷன்ல என்ன எழுதணும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மெயினா பாத்துக்கோங்க. இப்ப நான் இதுல இருந்து கிவன் செட் எழுதுறேன், சொல்யூஷன் போட்டுட்டு, சொல்யூஷன்ல கிவன் A is equal to 1, 2, 3, 4 up to 45 சொல்லிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லிருக்காங்க இல்லையா. ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் என்ன சொல்லிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப். சோ அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு, டொமைன் கேட்டிருக்காங்க அண்ட் ரேஞ்ச். எப்பவுமே 10th ஸ்டாண்டர்ட் கிவன் டேட்டா மறக்காம எழுதிருங்க, வித்தவுட் ஃபெயில் யூ ஹாவ் டு ரைட் இட். இப்போ ஸ்கொயர் ஆஃப் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு மித்தது எல்லாம் எழுத ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் எழுத போறேன். இப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க செட்டே 45 வரைக்கும் தான். அப்ப 49 நமக்கு வந்து எடுத்துக்க கூடாது, இதுக்கு மேல நம்ம எழுத வேண்டாம், அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எழுதணும்னா, 1, 1 நான் 1 ஸ்கொயர்ல ஆன்சர் 1, அடுத்து 2, 4, அடுத்தது 3, 9, அடுத்தது 4, 16, அடுத்தது 5, 25, நெக்ஸ்ட் 6, 36. அவ்வளவுதான் நம்மளோட நம்ம ஃபங்க்ஷன் என்ன, ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுல இருந்து நான் என்னெல்லாம் எழுதணும், எனக்கு ரேஞ்ச் ஒன்னு எழுதணும், இன்னொன்னு என்ன எழுதணும், டொமைன் ஒன்னு எழுதணும். சோ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, டொமைன் எப்படி கண்டுனா, ரேஞ்ச் வந்து உங்களோட ஆன்சர், உங்களோட அவுட்புட், இந்த கமாக்கு பக்கத்துல அடுத்ததாக வருது பாத்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம ரேஞ்சா கன்சிடர் பண்ணணும், 25, 36. புரியுதுங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கா. டொமைன்னா ஃபர்ஸ்ட் வர்ற நம்பர் எப்பவுமே, 1, 2, 3, 4, 5, 6, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா. இதோட முடியுது ஆன்சர் செகண்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் க்வெஸ்சன் என்னன்றத பாக்கலாம். third question என்னன்றத படிக்கிறேன். A relation R is given by the set x, y
வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் த்ரீ. இது வந்து ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ எக்ஸோட வேல்யூ எதுல இருந்து இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, and 5. Determine its domain and range. So, போன க்வெஸ்சன்ல எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமோ அதே மாதிரிதான் இப்ப சொல்யூஷன் என்னன்றத எழுதலாம். சொல்யூஷன்ல given set எழுதணும் இல்லையா. given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஃபங்க்ஷன் y is equal to x plus 3 னு கொடுத்திருக்காங்க. And x is an element of 0, 1, 2, 3, 4, and 5. நான் என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் அதையும் எழுதணும் இல்லையா. டொமைன் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா. ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செஷன்ல எழுதுங்க, கிளியர் பண்ணிடலாம். சோ வந்து இப்போ இந்த எக்ஸ வச்சு ஒய் நம்ம கண்டுபிடிக்க போறோம். செப்பரேட் செப்பரேட்டா ஒரு ஒரு இதுக்கும் எழுதலாம். சோ வென் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 0 என்ன நடக்கும் பாக்கலாம். ஒய் இஸ் ஈக்வல் டு 0 பிளஸ் 3, therefore y is equal to 3 சரிங்களா. சோ x க்கு பதிலா நான் 0 போட்டானா 0 பிளஸ் 3 என்ன நமக்கு ஆன்சர் 3. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 0, 3. ஒரு இது முடிஞ்சவனே எழுதிடுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும் லாஸ்ட்ல எழுதும் போது. இப்ப x இஸ் ஈக்வல் டு 1 ஆகும் போது y இஸ் ஈக்வல் டு x பதிலா என்ன போடணும், 1 பிளஸ் 3, therefore y இஸ் ஈக்வல் டு 4 இல்லைங்களா. அப்போ 1, 4. அடுத்தது எழுதலாமா, x இஸ் ஈக்வல் டு 2, சோ y இஸ் ஈக்வல் டு x க்கு பதிலா 2 பிளஸ் 3, தேர்ஃபோர் y இஸ் ஈக்வல் டு 5 இல்லையா. சோ என்ன எழுதணும், 2, 5. அடுத்தது x இஸ் ஈக்வல் டு 3, தட் டர்ன்ஸ் டு y இஸ் ஈக்வல் டு x க்கு பதிலா என்ன பண்ணும், 3 போடணும் இல்லையா. 3 பிளஸ் 3 இஸ் 6, சோ 3, 6. இதே மாதிரி 4 கண்டுபிடிக்கணும், x இஸ் ஈக்வல் டு 4. இல்ல எங்களுக்கு டைரக்டா தெரியும், நாங்க எழுதலாம்னா தாராளமா எழுதலாம், நான் வந்து சொல்லி தரணும் இல்லையா. புரியாதவங்க எல்லாருக்குமே இது தெரியணும், அதனால எழுதுறேன். 4 பிளஸ் 3 வந்து 7, சோ 4, 7. x இஸ் ஈக்வல் டு 5, வேர் y இஸ் ஈக்வல் டு 5 பிளஸ் 3, வையோட வேல்யூ என்ன, 8, 5, 8. இப்ப இந்த கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷனை வந்து நான் வந்து தனியா எழுத போறேன், தனியா எழுத போறோம். 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 இல்லைங்களா. இப்ப இதுல இருந்து ரேஞ்சு டொமைனும் எழுதுறது ரொம்ப சிம்பிள் இல்லையா. சோ டொமைன் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வர்றத மட்டும் எழுதணும் இல்லையா. 0, 1, 2, 3, 4, and 5. ரேஞ்ச்னா என்ன சொன்னேன், செகண்ட் வர எல்லாத்தையுமே நம்ம எழுதுனா அது என்ன ஆயிடும், ரேஞ்ச் இல்லையா. சோ செகண்ட்ல என்னெல்லாம் வருது, 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன் படிக்கிறேன். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் ரிலேஷன் பை ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் செட் இன் ரூஸ்டர் ஃபார்ம். மூணு விஷயம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னென்னா, ஆரோ டயக்ராம் ஒன்று வரையணுமா, நம்மளோட செட் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதை வச்சு கிராஃபும் நம்ம வரைஞ்சி காமிக்கணுமா. அதே மாதிரி ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுதுமா. ரூஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா இப்படி எழுதுவோம்ல, x, y. இப்போ எக்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணா ஒய் என்ன கிடைக்கும், அந்த மாதிரி எழுதும் சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான் க்வெஸ்சன், ஆனா நம்ம அந்த செட் கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, x, y, x இஸ் ஈக்வல் டு 2y அண்ட் x இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் 2, 3, 4, 5. அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. அதே மாதிரி y ஓட எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப நம்ம வேலை என்ன, இதோட அந்த ரூஸ்டர் ஃபார்மா கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் எழுதிக்காங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கிவன் எழுதணும் இல்லையா. x இஸ் ஈக்வல் டு 2y அண்ட் x என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5. y ஓட எலிமெண்ட் வந்து 1, 2, 3, 4. இப்ப நான் y சப்ஸ்டியூட் பண்ணனா x ஓட வேல்யூ கிடைச்சிடும் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, y ல வந்து நான் இப்ப 1 சப்ஸ்டியூட் பண்ணனா x க்கு என்ன ரிசல்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் எழுதுறேன் y இஸ் ஈக்வல் டு 1. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும்னா பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. x இஸ் ஈக்வல் டு 2 இன்டூ 1
தட் இஸ் ஈக்குவல் டு டூ. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும், டூன்னு வருமா? இது எழுதிடலாமா? எப்பவுமே எழுதும் போது எக்ஸ் முன்னாடி வரணும், ஒய் தான் செகண்டரியா வரணும், சரிங்களா? ஏன்னா நம்ம குவெஸ்டன்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸுக்கு டூ போட்டுக்காங்க, ஒய்யோட இடத்துல ஒன்னு எழுதிக்காங்க, புரியுதா? செகண்ட் இது பாக்கலாமா, நம்ம நாலு இதுக்கு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சோ இப்ப ஒய்க்கு வந்து நான் டூ சப்ஸ்டிட் பண்றேன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், டூ இன்டூ டூ, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இனி உங்களுக்கு வந்து நான் டைரக்டாவே செய்யறாக்கா எல்லாத்துக்கும் ஸ்டெப் எழுதணுமா அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஸ்டெப் எழுதுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம், y is equal to 3 இருக்கா? So y is equal to 3 substitute பண்ணா x is equal to 2 into 3 இல்லையா? 2 3 தான் என்ன வரும், 6. So x is equal to 6. அப்ப எழுதலாமா 6, 3. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் எப்போ, y is equal to 4. y is equal to 4 பண்ணோம்னா x is equal to 2 into 4, that is equal to 8 இல்லையா? So x is equal to என்ன எழுதணும், 8 னு எழுதணும், பாக்ஸ் போட்டுக்கலாம். சோ 8, 4. இப்ப நாலு டேர்ம் இன் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப எக்ஸ் டேர்ம் வந்து 2 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, பட் 3 அண்ட் 5 இல்ல இல்லையா? சோ அதை கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப எக்ஸோட வேல்யூல நான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், அங்க இருக்கு, அதனாலதான் நம்ம செய்யறோம், சரிங்களா? சோ 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஒய். சோ ஒய் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது என்ன ஆயிடும், டிவிஷன் கீழே வரும். அப்போ y is equal to 3/2. ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது எழுதுறேன், 3, 3/2. இதே மாதிரி x is equal to 5 எழுதலாம். x is equal to 5 ல பார்த்தோம்னா 5 is equal to 2 into y இல்லையா? சோ அதே மாதிரி தான் வரும், y is equal to 5/2. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணணும், ஆரோ டயக்ராம், ரூஸ்டர் ஃபார்ம் அண்ட் இன் கிராஃப். முதல்ல ஆரோ டயக்ராம் எப்படி பண்றன்றத பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப எல்லாமே எழுதிட்டேன். ஆரோ டயக்ராம் நான் சைட்ல எழுதிருக்கேன், நீங்க மேல எழுதிடுங்க, நான் தெரியாம சைட்ல எழுதிட்டேன். இப்ப ஆரோ டயக்ராம்க்கு நம்ம கொடுத்துருக்க செட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2, 1, 4, 2, 6, 3, 8, 4, 3, 2, 5/2. இதுல இருந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போறோம். எப்பவுமே எக்ஸ்ல இருந்து ஒய்னு கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸ் டர்ன்ஸ் டு ஒய், அப்போ இந்த சைடு எக்ஸ் தான் வரணும், இந்த சைடு ஒய் தான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன இருக்கு, 2, 1 இல்லையா? அப்போ 2ல இருந்து 1க்கு ஒரு ஆரோ. ஆரோ டயக்ராம்க்கு இந்த ஆரோ வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அவசரத்துல கடகடான்னு மேட்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஆரோ டயக்ராம்க்கு ஆரோ வரையலன்னா அதுக்கு மார்க் போயிடும், சரிங்களா? 4, 2னா 4ல இருந்து 2க்கு, சரிங்களா? 4ல இருந்து 2 ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சா போதும். அடுத்தது 6 வந்து நம்ம எக்ஸோட செட்ல இல்ல, சோ வேண்டாம். அதே மாதிரி 8 வந்து நம்ம எக்ஸோட செட்ல இல்ல, வேண்டாம். 3ல இருந்து 3/2 கொடுத்திருக்காங்க, ஆனா 3ல இருந்து ஒய்ல வந்து 3/2ன்ற டேர்மே இல்ல, சோ அதுவும் எழுத முடியாது. அதே மாதிரி 5, 5/2க்கும் 5ல இருந்து 5/2 கொடுத்திருக்காங்க, 5/2 நம்ம ஒய் செட்ல இல்ல, சோ வந்து நமக்கு அது வந்து கிடையாது. அப்போ இது ரெண்டு மட்டும் தான் உங்களோட ஆன்சர். இப்ப அதே மாதிரிதான் கிராஃபுக்கும் நீங்க கேட்கலாம், இந்த ரெண்டு மட்டும் எழுதுனா போதுமான, தாராளமா இந்த ரெண்டு மட்டும் நம்ம பிளாட் பண்ணாலே போதும். என்னென்ன வேல்யூ அப்படின்னா 2, 1, இன்னொரு வேல்யூ என்னன்னா 4, 2. சோ 2, 1 கிராஃப் நமக்கு ஈஸி தானே, 2ல இருந்து 1, சோ 2, 1. அடுத்து 4ல இருந்து 2, 4ல இருந்து செகண்ட், நீங்க அப்ராக்ஸா வச்சா போதும். ஏன்னா நம்ம கிராஃப் நோட் அந்த மாதிரிலாம் செய்யல, வரைஞ்சுதானே செய்யறோம். சோ நமக்கு வந்து நார்மலா நீங்க 4ல இருந்து 2 கையில சும்மா பண்ணி நம்ம அங்க வச்சாலே அதே போதும், சரிங்களா? இப்ப ரூஸ்டர் ஃபார்ம் எழுதலாமா, ரூஸ்டர் ஃபார்ம்ன்றது நம்ம ஆன்சர். நம்ம ஆன்சர் என்ன, 2, 1 அண்ட் 4, 2 இல்லையா? சோ 2, 1 இன்னொன்னு 4, 2, அவ்வளவுதான் நம்மளோட சம் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு சப் டிவிஷன் இருக்கு, அதையும் பாத்திரலாம். இப்போ நான் செகண்ட் சப் டிவிஷன் எழுதியிருக்கேன், x, y. சோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x+3. சோ ஈஸி தானே, பிளஸ்ல தான் இருக்கு. அண்ட் y, x ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஹோல் நம்பர்ஸ்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் ரூஸ்டர் ஃபார்ம் இல்லைங்களா? சொல்யூஷன் எழுதலாமா? சோ சொல்யூஷன்ல எக்ஸோட வேல்யூ என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் வரணும். 10 என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா
லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. ஸோ y இஸ் ஈக்குவல் டு அதே தானே வரணும், ஏன்னா ரெண்டுத்துக்குமே நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ x அண்ட் y மட்டும் நம்ம 1 to 9 எழுதினா போதும், சரிங்களா. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. இப்போ நம்ம போன சம்ல பண்ண அதே மெத்தட் தான் பண்ண போகிறோம். y இஸ் ஈக்குவல் டு 1னா என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஏன்னா எக்ஸ் தான் உள்ள இருக்கு இல்லையா. ஸோ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணாம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 plus 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா. இது ஈஸியா இருக்கு இல்லையா, அது மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1, 4 இதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 plus 3, therefore y is equal to 5. சைடில் எழுதிக்கலாம் இப்போவே, ஏன்னா நம்ம லாஸ்ட்ல எழுத வேணாம், முதல்ல எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும். y is equal, x is equal to 3, y is equal to 3 plus 3, y is equal to 6. எல்லாம் 1 வந்து ஒரு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக, இப்போ 4னா 5, 5னா 6, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நமக்கு. 3, 6 அதே மாதிரி x is equal to 4, y is equal to 4 plus 3, y is equal to 7. So 4, 7 இதே மாதிரி நீங்க கடக்கடன்னு முடிச்சிடுங்க. x is equal to 5 கொஞ்சம் ஸ்பீடா எழுதலாமா, y is equal to 5 plus 3, y is equal to 8, that is 5, 8 same. x is equal to 6, y is equal to 6 plus 3, y is equal to 9, 6, 9. Next, x is equal to 7, y turns to 7 plus 3, so y is equal to 10. கொஞ்சம் யோசிக்கலாம், 7, 10 வருது, நம்ம லிமிட்டே 9 வரைக்கும் தான் இல்லையா, லிமிட்டே 9 வரைக்கும் தான், 10 இல்லை. அப்போ இதோட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. நீங்க 7 இது செய்யவே வேண்டாம், நாட் நீடட். அப் டு x இஸ் ஈக்குவல் டு 6 நம்ம செஞ்சாலே நம்மளோட ஆன்சருக்கு அது போதுமானது. இப்போ ஆரோ டயக்ராம், ரூஸ்டர் ஃபார்ம் அண்ட் கிராஃப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் நம்ம கண்டுபிடிச்ச செட் எல்லாம் மேல எழுதிட்டேன், ஆரோ டயக்ராம் வரையலாம். x அண்ட் y இல்லையா, சோ ஃப்ரம் 1 ஆன்சர் எங்க 4 வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம்க்கு ஆரோ மெயின். அண்ட் ஃப்ரம் 2 5 இல்லையா, அதுக்கப்புறம் 3ல இருந்து 6க்கு டிரா பண்ணும், நீங்க வேணா ஸ்கேல வச்சு அழகா வரைஞ்சிடுங்க. 4ல இருந்து 7க்கு வரணும் அண்ட் 5ல இருந்து 8, 6ல இருந்து 9, அவ்வளவுதான் நம்ம ஆரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்ப கிராஃப் எப்படி பிளாட் பண்றதுன்னு பாக்கலாம். கிராஃப் வந்து நார்மலா நீங்க எழுதிடுங்க, 1 to 9, மேலேயும் வந்து 1 to 9 எழுதிடுங்க. இப்போ 1ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 4ல ஸ்டார்ட் ஆகுதோ, சார் எக்ஸ்ல 1னா y 4 ரவுண்ட் பண்ணிட்டு 1, 4 எழுதிடுங்க. லாஸ்ட் எழுதலாம்னா நமக்கு மிஸ் பண்ணிடும், குழம்பிடும். இப்போ 2ல இருந்து 5, அப்போ இது 2, 5. அதே மாதிரி ஃப்ரம் 3 to 6, சப்போஸ் நம்ம ஸ்கேல் எல்லாம் வச்சு நீங்க பண்றதா இருந்தா ஸ்கேல் இப்படி வைங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா இருக்கும். 4ல இருந்து 7, 5ல இருந்து 8, இல்லை எல்லா சம்மோட எண்ட்லயும் சொல்வேன். 10th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து பிரசன்டேஷன் இஸ் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம ரூஸ்டர் ஃபார்ம் எழுதலாம். ரூஸ்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸி, நம்மளோட ஆன்சர்ஸ் அப்படியே எழுதலாம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஜஸ்ட் நம்ம எழுதினா மட்டும் போதும் இல்லையா. ஸோ 3, 6, 4, 7, 5, 8 அண்ட் 6, 9 நம்மளோட சம் முடிஞ்சிருச்சு. இப்போ க்வெஸ்சன் என்னன்னு படிக்கலாம். அ கம்பெனி ஹாஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிவன் பை, 4 கேட்டகரியில பிரிக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க, கிளர்க் ஒருத்தவங்க, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அசிஸ்டன்ட ஏன்னு எடுத்துக்கலாமா, கிளர்க்க சீன் எடுத்துக்கலாம், மேனேஜர் எம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை வந்து சீன் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, எப்படி பிரிச்சிருக்காங்க சம்பளம்னா, அசிஸ்டன்ஸுக்கு வந்து 10,000 கமா போட்டு எழுதிருக்காங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அசிஸ்டன்ட்க்கு 10,000, கிளர்க்குக்கு வந்து 25,000, மேனேஜருக்கு வந்து 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh வரைக்கும் சேலரி. இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க டேட்டாஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆஸ் சேலரிஸ் டு பீப்புள் ஹூ ஒர்க் இன் த கேட்டகரிஸ்.
சோ அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்க, ஏ சி எம் அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, ஏ ஃபோர், ஏ ஃபைவ் வேர் அசிஸ்டன்ஸ். அப்ப மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க. அண்ட் கிளர்க் அதே மாதிரி 1, 2, 3, 4 வேர் கிளர்க்ஸ். மேனேஜர் மூணு பேரு, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ரெண்டு பேர் இருக்காங்க. இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸ் வந்து சேலரியை குறிக்குதான், ஒய் வந்து பர்சனை குறிக்குதான். ஸோ எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர்டு பேரும் கேட்கறாங்க, அண்ட் ஏரோ டயக்ராம்னு கேட்கறாங்க. சம் பார்க்கலாம். சோ இப்போ க்வெஸ்சன்ல படிச்சதை நான் கிவன் டேட்டாவா எழுதிருக்கேன், எப்படின்னு பாக்கலாம். சோ கிவன் அசிஸ்டன்ட் வந்து ஏ, கிளர்க் வந்து சி, மேனேஜர் எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இ, இல்லையா? சோ சேலரி என்னென்ன கொடுத்திருந்தாங்க, 10,000, 25,000, 50,000 and 1 lakh. லெட் ஏ சி எம் இ அந்த நம்ம கொடுத்திருந்த என்னென்னத எழுதிருக்கோம். ஏ எத்தனை பேர், அஞ்சு பேரு, சி வந்து நாலு பேரு, எம் வந்து மூணு, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ரெண்டு பேரு. ரிலேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸ் வந்து சேலரி, ஒய் இஸ் அ பர்சன். என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஆர்டர்ட் பேர், ஏரோ டயக்ராம். சோ திருப்பி சொல்றேன், அசிஸ்டன்ட்க்கு ஏ, கிளர்க்கு சி, மேனேஜருக்கு எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கு இ, 10,000, 25,000, 50,000 and 1 lakh. சோ லெட் ஏ பி அசிஸ்டன்ட், சி வந்து கிளர்க், எம் வந்து மேனேஜர்ஸ், அண்ட் இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ். அஞ்சு பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, 4 members இன் கிளர்க் அண்ட் 3 in manager, 2 வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். ரிலேஷன் வந்து எக்ஸ் வந்து ஒய் பண்ணணும், எக்ஸ் வந்து சேலரி அண்ட் ஒய் பர்சன். என்னென்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஆர்டர்ட் பேரா எழுதணும் அண்ட் ஏரோ டயக்ராம் வரையணும், சரிங்களா? இப்போ ஆர்டர்ட் பேர் எழுதலாம். முதல்ல நம்ம அசிஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ முதல்ல சேலரி எழுதிக்கலாம், 10,000, A1, இல்லையா? சோ இந்த கமா நீங்க மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இங்க ஒரு கமா இருக்கோ, குழம்பிடாதீங்க. சோ 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. இது எழுதிட்ட பிறகு 5 இருக்கான்னு பாத்துக்கலாம், ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப அடுத்தது நம்ம யார் எழுத போறோம்னா, நம்மளோட கிளர்க். கிளர்க்கு எவ்வளவு சம்பளம் சொல்லியிருந்தாங்க, 25,000 and 4 வரணும், இல்லையா? சோ 25,000 C2, 25,000, C3, 25,000, C4. 4 பேர் முடிச்சிருச்சு. அடுத்தது 50,000, இல்லையா? 50,000, Manager 1, 50,000, M2, 50,000, M3, and next last யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ், ரெண்டே ரெண்டு பேர் இருக்காங்க. 1 lakh அவங்களுக்கு சம்பளம், நமக்கும் இருந்தா நல்லா இருக்கும், இல்லையா? சோ நெக்ஸ்ட் வந்து 1 lakh, 1 lakh இது வந்து E2. சோ அவ்வளவுதான் நம்மளோட ஆர்டர்ட் பேர்ஸ். நீங்க வந்து கொஞ்சம் செப்பரேட்டா தள்ளி தள்ளி அழகா எழுதுங்க. நான் வீடியோ எடுக்கும் போது அதை நார்மலா எழுதிட்டேன். இப்ப ஏரோ டயக்ராம் எழுதலாம். ஏரோ டயக்ராம் நான் ஆல்ரெடி எல்லாமே வரைஞ்சு வச்சிருக்கேன். எக்ஸ் வந்து நம்ம சேலரி அண்ட் ஒய் வந்து நம்மளோட யார் யாருன்றது, இல்லையா? அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க், மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ். இப்போ நமக்கு சேலரி எல்லாமே எழுதண
போதும், தட் இஸ் சஃபிஷியன்ட். ஆரோ டயக்ராம்க்கு ஆரோ முக்கியம். ஸோ அதே மாதிரி கிளர்க் ஒன், கிளர்க் டூ, கிளர்க் த்ரீ, கிளர்க் ஃபோர் இல்லையா. ஸோ ஆரோ டயக்ராம் ஃபோர் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ 50,000 M1, 50,000 M2 அண்ட் 50,000 M3க்கு ஒரு ஆரோ, தென் 1,00,000 வந்து E1க்கு ஒன்று, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2. ஸோ ரொம்ப சிம்பிள் சம், பெரிய க்வெஸ்சனாக இருக்கும், பட் நம்ம வெறும் ஆர்டர்ட் பேரும் ஆரோ டயக்ராம் மட்டும்தான் வரைய போகிறோம். அதில் வந்து க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அசிஸ்டன்ஸ்க்கு என்ன சேலரி, கிளர்க்குக்கு என்ன சேலரி, மேனேஜர் என்ன சேலரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு என்ன சேலரி நம்ம கரெக்டாக எழுதுனா போதும். சரிங்களா, நான் சொல்லிக் கொடுக்கறது புரியுதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.